கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம கடவுளுக்கு சரியானதை கொடுக்குறோமா? நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, காணிக்கைய நம்ம சரியா கொடுத்துடணும். சில நேரம் நம்ம கடவுள் என்ன கணக்காக கேட்க போறாரு அப்படின்னு நம்ம சில காரியங்களை உதாசீனப்படுத்திடுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கு 12:17, அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கடவுளுக்கு சரியாக கொடுக்கணுமா? அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை நம்ம சரியாக கட்டிடணுமா? அப்பனா அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு பெருசாக இருக்கும். ஒரு முறை ஒரு செல்வந்தன் நடந்து சென்றுட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாரு. அப்போ அந்த செல்வந்தன் அவர்கிட்ட கேட்டார், நீ நல்லா தானேப்பா இருக்க, ஏன் பிச்சை எடுக்கிற, ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு. அப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், ஐயா நான் வேலையில் தான் இருந்தேன், திடீர்னு என் வேலை போயிடுச்சு, இப்போ எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, அதனால் வேற வழி இல்லாமல் நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த செல்வந்தர் சொன்னார், சரி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உனக்கு ஒரு கடை வச்சு தரேன், உனக்கு தானியங்களை அங்கே விற்கிறதுக்கு நான் தானியங்களும் தரேன். அப்போது அந்த பிச்சைக்காரன் சந்தோஷமாக, சரி ஐயா, அப்போது அதில் வர்ற லாபத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், எனக்கு ஊதியம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீ எனக்கு இணையாக தான் இருக்க போகிற, நீ 1% வருமானத்தை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு. அப்புறம் அந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, 8% அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு ஏற்கனவே நிறைய ஆஸ்தி இருக்குது, அதனால் எனக்கு 10% கொடுத்துட்டு மீதி 90% நீ வச்சுக்கோ அப்படின்னு. சந்தோஷமாக அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய கடையை வச்சு அதில் விற்பனையை துவங்கினான். தானியங்களோட தரம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவனுடைய கடையில் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அவனுடைய வருமானம் அதிகமாக இருந்தது. ஆனால் இவன் தவறாமல் அவனை வாழ வச்சவருக்கு 10% பணத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிருவான். இப்படியே நாட்கள் போனது. அந்த பிச்சைக்காரன் பெரிய செல்வந்தன் ஆயிட்டான். அப்புறம் ஒரு நாள் அந்த தொகையை, 10% தொகையை எடுத்து வைக்கும்போது யோசித்தான், எதுக்காக நம்ம அவருக்கு கொடுக்குறோம், நம்ம தானே உழைக்கிறோம், நம்மளே இதை எடுத்துக்கலாமே அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டு அந்த பணக்காரர்கிட்ட போய் இந்த பிச்சைக்கார பணக்காரன் சொன்னான், இந்த மாதிரி நான் இனிமேல் உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்ட்டு. அதுக்குரிய காரணத்தையும் அவன் சொன்னான். அப்போ அந்த பணக்காரர் என்ன சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ இன்னையிலேருந்து என்னுடைய வயல்லேருந்து உனக்கு நான் தானியங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. நம்ம நல்லா வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது கடவுளை மறந்துடுறோம், அவரை ஏன் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எதுக்கு அவருக்கு நம்ம நேரத்தை செலவிடணும், எதுக்காக அவருக்கு காணிக்கையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் ஆசீர்வாதத்தை நிறுத்தினாதான் நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்த கதையில் சந்திப்போம்.